வந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்வோம். ஹம்பளி மதஹப் இமாம் ஷாஃபி அவர்கள் மதஹபில் ஒரு பகுதிதான் என்று இமாம் ஷாவலி உள்ளா திஹலவி அவர்கள் குறிப்பிடுகிறார். இது பற்றி விளக்குக. ஷாவலி உள்ளா சொன்னதாக எனக்கு நான் உண்மையில தெரியல, அல்லாஹ் ஆலம். அப்படி சொல்லியிருந்தால் அதுக்கு சில நியாயங்கள் இருக்கு. முழு நியாயப்படுத்துவது கஷ்டம். முழுக்க நியாயப்படுத்த ஏண்டா அபிப்பிராயப்படி அல்லாஹ் ஆலம் இமாம் ஷாவலி உள்ளா எதை வச்சு சொன்னார்களோ தெரியாது. முழு நியாயப்படுத்துவது கஷ்டம். ஓரளவு நியாயம் இருக்கிறது. ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை என்றால் இந்த சட்ட வசனங்களுக்கு கூட அழுத்தம் கொடுத்தது, அறிவு பகுதி குறைய அழுத்தம் கொடுத்தது என்ற இந்த ஒற்றுமை இருக்கு. இந்த ஒற்றுமையின் காரணமாகத்தான் நாங்க அதை ஷாஃபி மதம் அப்படி ஒரு பகுதி என்று சொல்வதாக கொள்ளலாம். ஆனால் வேறுபாடுகள் நிறைய இருக்கு. உதாரணமாக ஒரு வேறுபாட்டு நாங்கள் சொன்னால், ஹம்பளி மதஹபில் இஸ்திஸ்ஹாப் என்ற சட்டம் உள்ளதாக இருக்கு. அதாவது அவங்க சொல்வார்கள், மாமலாத்தை பொறுத்தவர் கொடுக்கல் வாங்கல்களை பொறுத்தவரையில அடிப்படை ஆகுமானதுன்னு சொல்றது, அதெல்லாம் அதுக்கு கூடாதுன்னு சொல்றது, அதுக்கு வேறையாக ஆதாரம் வரணும் சொல்வார்கள். எனவே அந்த வகையில ஒப்பந்தங்கள், ஷாஃபி ஹம்பளி மதஹபில் ஒப்பந்தங்கள் எல்லாமே ஆகும். ஒப்பந்தங்களுக்கு போடுற சருத்து எல்லாமே ஆகும். எப்பவுமே அதுக்கு மாற்றமா குரானும் ஆதீசம் இருந்தா மட்டும்தான் கூடாது. குரானுக்கு குரானும் ஹதீஸும் சொன்னதைத்தான் ஒப்பந்தமா போட உண்டில்லை. குரானும் ஹதீஸும் சொல்லாததையும் ஒப்பந்தமா போடலாம். ஆனா மாற்றமாக மட்டும் இருக்கக்கூடாது என்று இமாம் அஹமதுடைய அல்லது ஹம்பளி மதஹபுடைய ஷாஃபி மதஹப் இதுக்கு நேரே மாற்றமாட்டது. மாமலாத்தில் ஷாஃபி மதஹபை விட விரிந்த போக்கு கொண்டது ஹம்பளி மதஹப் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இதே போன்று இந்த வணக்க வழிபாடுகளிலும் ஹம்பளி மதஹப் ஷாஃபி மதஹபை விட விரிந்த போக்கு கொண்டது என்பதும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. எனவே இந்த வகையில தான் நாங்க ஷாஃபி மதஹபோட முழுக்க ஒப்பிடுறது கஷ்டம் என்று சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஷாஃபி மதஹபில் இந்த கவுலு சஹாபி சஹாபாக்களோட கருத்துக்களை ஆதாரமாக கொள்ளும் போது தெரிவு செய்வார், கடுமையாக தெரிவு செய்வார். இமாம் அஹ்மத் அப்படியா ஓரளவுக்கு தெரிவு செய்வார் பல இடங்களில். உதாரணமாக இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ரெண்டு கருத்து இருந்தால் இமாம் மாலிக்கும் ரெண்டு கருத்து சொல்லிடுவார், இமாம் அஹமது அம்பல் ரெண்டு கருத்து சொல்லிடுவார், மூணு கருத்து இருந்தால் மூணு கருத்தையும் சொல்லுவார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு கருத்து சொல்லுவார். இதுவும் அம்பளி மதஹபில் காணப்படுற இன்னொரு வித்தியாசம். இப்படி நிறைய வித்தியாசங்களும் அம்பளி ஷாஃபி மதஹபுக்கு மத்தியில் இருப்பதனால ஒன்று ஒரு மதஹபில் பிரிவு தான் இதுன்னு சொல்றது கொஞ்சம் சிரமம் என்று நான் நினைக்கிறேன். ஷாவலி உள்ளா அப்படி சொல்லி இருக்கிறார் என்றதை எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் நான் சொல்லுவோம். ஏன் சொன்னாருன்னு சொல்லி பார்த்து தான் எனக்கு தெரிந்தவரல அப்படி சொன்னதாக தெரியல. இமாம் ஷாஃபி அவர்கள் மேனைய மதுஹபரின் இமாம்கள் ரஷ்யாவை சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்ததாக சொல்ல கேட்டிருக்கோம். அப்படி இல்லை, நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோமே அவங்க வாழ் பலஸ்தீனில் பிறந்தார்கள் அல்லது மதீனாவில் பிறந்தார்கள் அல்லது மக்காவில் வாழ்ந்தார்கள் அல்லது பக்தாதில் பிறந்தார்கள். இந்த இந்த இங்க சொன்னது ஹதீசுடைய இமாம்கள். ஹதீசுடைய இமாம்களில் அதிகமானவர்கள் ரஷ்யா பகுதியை சேர்ந்தவர்கள். புகாரா, சமர்கந்த், திருமித் இப்படியான பகுதிகளை சேர்ந்தவர்கள் தான் ஹதீசுடைய இமாம். சட்ட இமாம்கள் ரஷ்யாவுடைய பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதுதான் உண்மை. ஒருவர் கூறுகிறார், குர்ஆன் சிலருக்கு நேர் வழிகாட்டியாகவும் இன்னும் சிலருக்கு வழிகேடாகவும் அமையும். ஆனா குர்ஆன் சொல்லுது எப்படின்னா உதன் லில் லின்னாஸ்ன்னு சொல்லி மனிதர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டுன்னு சொல்லு. நீ இதங்கின்னு வந்தோ எனக்கு தெரியல. குர்ஆன் சொல்லுது உதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அமையும். யார மனசுல குழப்பம் இல்லையோ, குஃபுரு மூடு இல்லையோ, யார மனசு அடபட்டு இல்லையோ அவனுக்கு குர்ஆன் வழிகாட்டும். அவனுக்கு கண்டிப்பா குர்ஆன் வழிகாட்டும். மனசை திறந்து வச்சு நீந்தால், அறிவை திறந்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக குர்ஆன் வழிகாட்டும்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய அபிப்பிராயம். குர்ஆனுடைய ஆரம்ப சூராவை படித்தாலே நாங்கள் அதை வழங்குவோம். இதை விரிவாக வழங்கப்படுத்த எங்களுக்கு டைம் போதா, அதோட முடிச்சு கொண்டு அடுத்ததுக்கு வருவோம். வியாபாரத்தின் போது குறித்த ஒரு பொருளை உடனே பணத்தை பெற்று ஒரு விலைக்கும், கடனுக்கு அல்லது காசோலைக்கும் விற்பது இன்னொரு விலைக்கும் விற்பது ஆகுமானதுவா தடை செய்யப்பட்டுள்ளவா? தடை செய்யப்பட்டதல்ல, அது ஆகும்.
உடனே காசி கொடுத்தெடுத்தால் ஒரு விலையும், காலம் கூட போட்டு படிப்படியாக கட்டினால் அல்லது லேட்டாகி கட்டினால் இன்னொரு விலையும் போட முடியும் என்பது ஷாஃபி ஹனஃபி மாலிக்கி மதுஹப் போன்ற கருத்து. நிறைய மதுஹப் போன்ற கருத்து, அவங்க மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர் கருத்து. இமாம் நவவி கிதாபுல் மஜ்மூல அந்த கருத்தை நேரடியாகவே சொல்கிறார். அஸ்ஸமனு அல்லது அஸ்ஸமனு ஜுஸ் உம்மின ஸமன் லிஸ்ஸமன் ஜுஸ் உம்மின ஸமன், காலத்துக்கு விலையில் ஒரு பங்கு இருக்கிறது என்று இமாம் நவவி தங்களுடைய கிதாபுல் மஜ்மூல புத்தகத்திலே தெளிவாக சொல்வார். சுப்ஹானக அல்லாஹ் வ பிஹம்திக் அஸ்ஹதுல்லாஹ் இலாஹ